கொரோனா உயிரிழப்பு குறித்த தகவல்களை வழங்குவதில் எவ்வித ஒளிவு மறைவும் இல்லை என்றும் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படுவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் கே சி வேணுகோபால் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வழங்கும் தகவல்களையே மத்திய அரசு வெளியிடுவதாக தெரிவித்தார் மூன்றாவது கொரோனா அலைகளையும் எதிர்கொள்வதில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்ததகவும் அமைச்சர் منصور மாண்டவியா தெரிவித்தார். ஸ்டேட் கவர்மெண்ட் கோகா கி ஆப்கே யஹா ஆ கோவிட் சே ஜਿਸகா டேக் ஹோ ਉਸகா டேட்டா ਉਸமே சப்மிட் கர்னா ஹே ਔர் ஸபி ஸ்டேட் கவர்மெண்ட்னே આજ தப 533000 कोविड से डेथ हुआ है ऐसा डेटा सबमिट किया है और डेटा सार्वजनिक है उसमें कोई छुपाने की बात नहीं है कोई इरिटेट होने की बात नहीं है बा, स्टेट गवर्नमेंट जो भी और उसके बाद फिर भारत सरकार ने कहा भी आपने उसमें भी छुप आप डालना चुक गए हो तो आप रिकंसाइल कर सकते हो मानिलंगलवेयिल पोदु बज्जेट मीदान विवादत्तै कांग्रेस उरुप्पिनर पाच्चदमरं तोडंगी वैत्तु पेसिनार கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் மத்திய அரசு நடவடிக்கையை அப்பொழுது அவர் குறை கூறினார் கொரோனா காலத்திற்கு முந்தைய பொருளாதாரம் மேற்றி பெறவில்லை என்றும் நாட்டில் தனிநபர் வருமானம் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் அருண் சிங் ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் ஊரடங்கு காலத்தில் ஏழைகளுக்கு வழங்கப்பட்ட உணவு தானியங்களை சுட்டிக்காட்டிய அவர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கான பட்ஜெட் நிதி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் இரண்டு கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்